Hello students, welcome back. In the video, we will exercise 2.2. பயிற்சி 2.2 ல இருந்து கணக்குகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம கணக்குகள் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க என்னுடைய டெலிகிராம் லிங்க்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நடக்கிற ஆன்லைன் கிளாஸஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, n என்ற ஒரு இயல் எண்ணில், n என்பது ஒரு இயல் எண், இயல் எண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஜீரோ இல்லாத எல்லா எண்களுமே உங்களுடைய இயல் எண்கள் தான், உங்களுடைய நேச்சுரல் நம்பர், இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா எண்களுமே ஜீரோ இல்லாத எண்கள் தான், ஜீரோவாக தொடங்கப்படாத எல்லா எண்களுமே உங்களுடைய நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ அப்போ என்னோட மதிப்பு உங்களுக்கு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா, என் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மதிப்பு இருக்கும். ஓகேவா, இது என்னன்னு எடுத்து சொல்கிறேன். ஏன் இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் எந்த மதிப்புகளுக்கு 4 பவர் n, இப்போ 4 பவர் n என்னைக்கு என்ன கொடுத்தீங்கன்னா அது 6 கொண்டு முடியுன்றாங்க. அப்போ 6 கொண்டு முடிகிறோம், அப்போ கடைசி நம்பர் 6 இருக்கணும். எண்ணுக்கு நம்ம 1 கொடுத்தா என்ன வரும், 4 பவர் 1 வந்துட்டு, 4 பவர் 1 4 தான், 4 ஒரு தடவை தான் இருக்குன்னு அர்த்தம். எண்ணுக்கு 2 கொடுத்தா என்ன வரும், 4 பவர் 2 வந்துட்டு, 4 2 4 பெருக்கல் 4 வந்து 16. 4 பவர் 3 என்ன வரும்னா, 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 64 ஆகும். 4 பெருக்கல் 4 அப்படின்னா வந்துட்டு 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4, இது உனக்கு என்ன கொடுக்கும்னா 256 கொடுக்கும். எண்ணுக்கு நம்ம 2 கொடுத்தோம், 2 கொடுத்தப்பையும் உங்களுக்கு 16 கிடைச்சது. எண்ணுக்கு அப்புறம் 4 கொடுத்தேன், எண்ணு இருக்க இடத்துல 4 கொடுத்தப்பையும் 16 முடியுது. அப்போ ஒருவர் ரெண்டு ரெண்டு நம்பர் கழிச்சும் உங்களுக்கு 6 வர்றதுனால எண்ணோட மதிப்பு 2, 4, 6 இப்படி எந்த எண் கொடுத்தாலும் உனக்கு 6 கொண்டு முடியும் அப்படின்னு எழுதிடலாம். 6 கொண்டு முடியும். அப்போ n ஈக்குவல் டு 2, 4, 6, 8 எந்த நம்பர் கொடுத்தாலும் 4 பவர் n ends with 6 அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். சிம்பிள், எனக்கு வேற வேற வேல்யூ மட்டும் போட்டு பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். அடுத்த ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா, n மற்றும் n என்பது இயல் எண்கள் எண்ணில், அகை எண்கள், இயல் எண்கள்னா பிளஸ் நம்பர், ஒரு நம்பர் 1 ஆரம்பிக்கும், ஜீரோ இல்லாத எண்கள் எல்லாமே பிளஸ் நம்பர் தான். எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2 எம்மின் மதிப்புன்னு மட்டும் தான் கேட்குறான். ஸோ 2 பவர் n பெருக்கல் 5 பவர் m என்ற எண், இதுக்கு ஏதோ எம்முக்கு மட்டும் நான் வந்து இயல் எண்கள் கொடுக்கலாமா, நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா எப்போ எனக்கு எண்ணில் 5 கிடைக்கும், இறுதியாக 5 கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி க்ளூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் 5 எம்முக்கு பதிலாக 1, 2, 3, 4 எதை கொடுத்தாலும் ஒரு நம்பர் கிடைக்க போகுது. அந்த நம்பரை நீ 2 தான் பெருக்க போகிற. எந்த நம்பர் நீ 2 பெருக்கிறியோ அந்த நம்பர் கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும், ஆட் நம்பராக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த 5 இறுதியில் வர்றதுனால இங்கே நீ என்ன நம்பர் போட்டேனாலும் இது வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ கண்டிப்பாக 5 வரவே வராது. நீ எம்முக்கு என்ன கொடுத்தினாலும் சரி, எம்முக்கு வேற 1 கொடுக்குறது, இதன் மூலமாக எனக்கு என்ன தெரியுங்கன்னா எம்முக்கு ஒரு வேலை 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், 2 பவர் n பெருக்கல் 5 பவர் 1 ஆகிடுமா, ஏன்னா எம்முக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ 2 பவர் n பெருக்கல் 5 வந்துடும். எண்ணுக்கும் என்ன வேணாலும் எழுந்துட்டு போகுது. ஓகேவா, என்ன கொடுத்தாலும் அது 2 2 தான். ஓகேவா, 2 5 பெருக்கிறப்போ உனக்கு 10 கிடைச்சிடும். இது எனக்கு எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இங்கே கிடைக்கக்கூடிய இறுதி எண் வந்து எனக்கு இரட்டைப்படை எண், ஈவன் நம்பராக தான் இருக்கும். நீ எந்த வேணாலும் ட்ரை பண்ணிப்பார், 2 பவர் n பெருக்கல் 5 பவர் 2 கொடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 2 பவர் n பெருக்கல் 5 பவர் 2 5 பெருக்கல் 5 25, 25 2 பெருக்கனா மறுபடியும் 50 தான் கிடைக்கும். 0 இரட்டைப்படை எண் தான். அப்போ ஒற்றைப்படை எண் 5 முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இறுதியில் உனக்கு 2 இருக்கலாம், 4, 6, 8 இல்லை 0 முடிகிற நம்பர் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதனால 5 வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா, 2 பவர் n 5 பவர் m இல் இறுதி எண் 5 வர வாய்ப்பில்லை. ஓகேவா, அப்போ 5 நம்பர் எண்டிங் வித் 5 எண்டிங் வித்னா முடியக்கூடிய 5 முடியக்கூடிய எண் வந்துட்டு 2 பவர் n இன்டு 5 பவர் m, இதில் பாசிபிள் கிடையாது. ஓகே, ஈஸ் இங்கே அப்போ இங்கே என்ன எழுதணும்னா இந்த இடத்துல எழுதணும், 5 அப்புறமா ஈஸ் நாட் பாசிபிள் இன், இதுக்கப்புறமா இந்த 2 பவர் n இன்டு 5 பவர் m அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான்.
கேள்வி எப்படி பெருசாக இருக்குது, குழப்பது அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் கவனமாக உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கனாலே அழகாக அந்த சம் போட்டுற முடியும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் மூணாவது கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.